வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கமெண்ட்ரி. நாங்கள் ஹோஸ்ட் லோக்கி வேற லெவலில் அதை பற்றி இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த சீரிஸை பார்த்தா அந்த எபிசோட் ஒன்னை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்திருக்கும், வந்திருக்கணும். இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ். ஸோ இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் இப்போதைக்கு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒன்று ரெண்டு கிடையாது, எண்ணி பார்த்தீங்கன்னா 15 அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் ஒரே இடத்துல இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் எந்த ஒரு இன்ஃபினிட் ஸ்டோன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவரே கிடையாது. ஸோ எப்போ இவ்வளோ இன்ஃபினிட் ஸ்டோன் ஒரு இடத்துல வந்துச்சு, பவரே இல்லை, அண்ட் பத்தாத குறைக்கு இது அந்த டிவி ஏஜென்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேப்பர் வைஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தக்காளி ஒரு போரே நடந்து முடிஞ்சிருக்கு, இவனுக்கு வந்து அப்படின்னா பேப்பர் வைஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே எப்படி சாத்தியம், என்ன வகையில் சாத்தியம் சொல்லி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். மேபி அடுத்த எபிசோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். மேபி அதை சொல்லலாம், சொல்லாமலேயும் போகலாம். பட் இப்போதைக்கு எனக்கு இருக்க அந்த மல்டிவர்ஸ் நாலேஜ், மார்வல் டிசைன் சொல்லி ஏகப்பட்ட காமிக்ஸ் படிச்சிருக்கேன், ஏகப்பட்ட மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன், அதில் இருக்க சில பல அந்த மல்டிவர்ஸ் நாலேஜ் வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதையே வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் இது ஒரு பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் நினைக்கிறேன், அவ்வளோதான். சரி ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், எதுக்கு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி டிவியில் பவர் இல்லாமல் இருக்கு? ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் இன்ஃபினிட் ஸ்டோன் வச்சு தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணல, பட் காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மார்வல் ரியாலிட்டியில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸுக்கு பவர் இருக்கு. அந்த மல்டிவர்ஸ் ரியாலிட்டியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் ஸ்டோன்ஸுக்கு பவர் இருக்கு. ஸோ அந்த ரியாலிட்டியை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா அந்த ஸ்டோன்ஸுக்கு பவரே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் ஜஸ்டிஸ் லீக் அந்த காமிக்ல வந்து பார்த்துருக்க முடியும். அதில் டிசி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து போயிடும். ஸோ அந்த இடத்துல இருக்க டார்க் சைடு அந்த ஸ்டோன்ஸை எடுத்து ஸ்னாப் போட்டு ட்ரை பண்ணுவார், பட் அவரால் பண்ண முடியாது. ஏன்னா டிசி யூனிவர்ஸில் மல்டிவர்ஸ் ரியாலிட்டியை தாண்டி டிசி ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸுக்கு பவரே இருக்காது. ஸோ அதுதான் இந்த இடத்துலையும் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக எல்லாமே மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் தான் வருது, ஒரே ரியாலிட்டி தான், அப்படியே என்ன பவர்ல நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, வெல் ஒரே ரியாலிட்டி தான், ஆனால் அந்த ரியாலிட்டியில் டிவியே இல்லை. டிவியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டைம் லைனில் கிடையாது, அந்த மெயின் டைம் லைனை பாதுகாக்கிற வேலையை தான் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுலேருந்து வெளியில் தான் இருக்கிறாங்க. மிஸ் மினஸ் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நல்லாவே நோட் பண்ணி பாருங்கள். சேக்ரட் டைம் லைனை பாதுகாக்கிற வேலையை தான் இந்த பக்கம் அந்த டிவியே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சேக்ரட் டைம் லைனை உருவாக்குற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் லைனுக்கு வெளியில் இருந்து தான் அந்த டைம் கெப்பஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சேக்ரட் டைம் லைனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த பக்கம் டிவியை உருவாக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ சிம்பிள் லாஜிக் தான், நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கனாலே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் லைன் இருக்குது, மார்வல் சினிமேட்டிக் டைம் லைன் இருக்குது, மெயின் டைம் லைன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பாதுகாக்கணும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை வெளியிலேருந்து பண்ணால் மட்டும்தான் முடியும். அந்த டைம் லைனுக்குள்ளே இருந்து டைம் லைனை பாதுகாக்க யாராலுமே முடியாது. அது பத்தாவது குறைக்கு டிவியே இந்த மொத்த டைம் லைனோட எண்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஆரம்பமும் தெரியும், முடிவும் தெரியும். அதை நீங்கள் லோக்கி வச்சு ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். லோக்கி சாவர வரைக்கும் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் 2012 லோக்கியோட அந்த மொத்த டைம் லைனுமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ டிவியே இப்போதைக்கு அந்த டைம் லைனோட எண்டில் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியுது, அவங்க மேலோட்டமாக அந்த டைம் லைனை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிளாக அவங்க எம்சியூ டைம் லைனுக்குள்ள இல்லை, அவங்க அந்த டைம் லைனுக்கு வெளியில் இருந்து அந்த டைம் லைனை பாதுகாத்துட்டு இருக்காங்க. புரியுதான்? ஸோ அந்த மார்வல் ரியாலிட்டிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டோன்ஸுக்கு பவரே. ஸோ அந்த மார்வல் ரியாலிட்டிலேருந்து வெளியில் வந்தால் பவரே கிடையாது. ஸோ அந்த வகையில் அந்த ரியாலிட்டியில் இருக்க டிவியில் இருக்க எந்த ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸுக்கும் பவர் இல்லை, இருந்தாலும் அதை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட லாஜிக். ஸோ அந்த லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எம்சியூவில் சொல்லவே இல்லை, அதுதான் உனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். அப்படி சொல்லுவாங்கன்னா நான் வந்து எதிர்பார்க்குறேன், மேபி அந்த லோக்கியோட அடுத்த எபிசோட பார்த்தீங்கன்னா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் எம்சியூ ரியாலிட்டியில் இருந்தால் மட்டும்தான் அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸுக்கு பவர். ஸோ இப்போதைக்கு அதை பற்றி வெளியில் வந்துருச்சு. எந்த ஒரு மல்டிவர்ஸ்லையுமே சம்மந்தப்படாமல் அந்த ஸ்டோன்ஸ் இருக்க அந்த சமயத்தில் அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து பவர் இல்லை. மேபி இந்த ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப அந்த எம்சியூ ரியாலிட்டிக்குள்ள இந்த மல்டிவர்ஸ் ரியாலிட்டிக்குள்ள கொண்டு போனால் பவர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்குமே டிவியை அதை ஜஸ்ட் ஒரு பேப்பர் வெயிட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ புரியலனா கீழே காம பண்ணுங்கள். அதை தொடர்ந்து இப்போதைக்கு எதுக்கு அந்த இடத்துல 15 அதிகமான அந்த இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். டைம் ஸ்டோனே வந்து பார்த்தீங்கன்னா 7-8 இருந்துச்சு, எண்ணி பாருங்க. ஸோ இவ்வளோ ஸ்டோன்ஸ் எப்பரா உள்ளே வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு சின்ன தேரி தான். ஸோ இந்த டிவியோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்குல்ல, அந்த பிரான்ச்சஸை கட் பண்ணணும். ஸோ இந்த கட் பண்ணும்போது அந்த பிரான்ச்சஸை கட் பண்ணதுக்கான சில பல எவிடன்ஸை பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டெசராக்டே எடுத்துப்போமே. ஸோ டெசராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் 2012 இந்த பக்கம் லோக்கி எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகி வரும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு டைம் லைனை கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி டிவியை அரெஸ்ட் பண்ணி அந்த டெசராக்டை ஒரு எவிடன்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதே டைம் லைனில் தான், அதாவது அந்த 2012 அவெஞ்சர்ஸ் அதே டைம் லைனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவெஞ்சர்ஸும் உள்ளே பூந்து அந்த டெசராக்டை எடுக்க பார்ப்பாங்க. அவங்களால முடியாது. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 70s போய் அங்கே இருக்க என்ன ஒரு டெசராக்டை எடுத்திருப்பாங்க. ஸோ மெயின் டைம் லைன் தான், மெயின் டைம் லைனில் அவங்க பேக்கில் போய் என்ன டெசராக்டை எடுத்திருக்காங்க. அது டிஃப்ரெண்ட்டான இன்னொரு பிரான்ச் ரியாலிட்டியை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது மெயின் டைம் லைன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரான்ச் ரியாலிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக
சொல்ல போடுவோம்னா மார்வல் சைடில் வந்து நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணிங்கன்னா அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து ஆக்ட் ஆகாது, டிஃப்ரெண்ட்டான ஆல்டர்னேட் ரியாலிட்டி வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ 2012 அந்த ஃபைட்டை போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேற ஒரு டைம் லைன், அதாவது 2023லேருந்து கிளம்பி போனால் நம்ம அவஞ்சர்ஸ் 2012 ஆல்ரெடி அவஞ்சர்ஸ் சண்டை போட்டுட்ருக்கா அதே இடத்துக்கு வருவாங்க. ஸோ டூப்ளிகேட் ஆகி வந்திருக்காங்க, அந்த டிஃப்ரெண்ட் டைம் லைன்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைம் லைன்லேருந்து எந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு போனாலும் அது டூப்ளிகேட் ஆகி தான் போகுது. ஸோ ஒரே ஸ்பேஸ் ஸ்டோன் அந்த இடத்துக்கு போகல, ஒரே டைம் லைனில் சிம்பிளாக ரெண்டு ஸ்பேஸ் ஸ்டோன் இருந்திருக்கு. ஸோ 70s ஒரு ஸ்பேஸ் ஸ்டோனை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம அவஞ்சர்ஸ் எடுத்துகிட்டு இந்த பக்கம் டிஃப்ரெண்ட்டான அவஞ்சர்ஸ் என் கேமுக்கு போயிருக்காங்க. ஆல்சோ லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2012 ஒரு ஸ்டோனை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த லோக்கி சீரீஸுக்கு வந்திருக்காரு. அண்ட் அவஞ்சர்ஸ் என் கேமில் பார்த்தீங்கன்னா அகைன் 800 டெசராக்டும் இருக்க தான் செய்யுது, அதாவது 70s எடுக்கப்பட்ட அந்த டெசராக்ட். அது பார்த்தது குறைக்கு நம்ம தானோஸ். ஸோ தானோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட்டம் லெவலுக்கு சுருக்கியிருப்பார், மொத்தமாக அழிச்சிருக்க மாட்டார், சுருக்கியிருப்பார். ஆட்டம் லெவலுக்கு நான் வந்து சுருக்கினேன் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ சிம்பிளாக அந்த மெயின் டைம் லைன்லேயே 3 ஸ்பேஸ் ஸ்டோன் இருக்க தான் செய்யுது. ஒன்று லோக்கி எடுத்துகிட்டு ஓடி போனது, ரெண்டாவது 70s வந்தது, அண்ட் மெயின் டைம் லைனில் இருந்தால் அந்த டெசராக்ட். ஸோ 3 டூப்ளிகேட் டெசராக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்கு. ஸோ இந்த டிவியோட வேலை என்னது, அந்த பிரான்ச்சட் டைம் லைனை கட் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கே அகைன் நம்ம லோக்கியோட டைம் லைனை பார்த்தீங்கன்னா கட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அப்படி கட் பண்ணும்போது அவர்கிட்ட இருக்க அந்த டெசராக்டை ஒரு எவிடன்ஸாக எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பிரான்ச்சட் டைம் லைன்லேருந்து வந்து அந்த லோக்கியோட டெசராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸாக டிவியோக்குள்ளே வந்துருச்சா. ஸோ டிவியோக்குள்ளே ஒரு டூப்ளிகேட் ஸ்பேஸ் ஸ்டோன் வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த என் கேம் முடிச்சிட்டு அப்புறம் அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு கொண்டு போய் திரும்ப 70s வச்சுருவார். ஸோ மெயின் டைம் லைனில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்டோனுமே எடுக்கப்படலை. ஸோ டெசராக்ட் இருக்கு, பட் பிரான்ச்சட் டைம் லைனில் ஒரு டூப்ளிகேட் டெசராக்ட் உருவாகிச்சுல, அந்த டெசராக்ட் இப்போதைக்கு டிவியில் ஒரு எவிடன்ஸ் ரூமில் இருக்க செய்யுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு மல்டிவர்ஸ், பட் இதை தாண்டி ஏகப்பட்ட மல்டிவர்ஸ் இருக்க தானே செய்யுது. ஸோ ஆல்ரெடி மல்டிவர்ஸ் வாரே ஒன்று நடந்திருக்கதா பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஏகப்பட்ட மல்டிவர்ஸ் வந்ததுன்னா உருவாகியிருக்கும். சப்போஸ் இந்த லோக்கியை வந்து பார்த்தீங்கன்னா டிவி கிட்ட மாட்டாமல் அந்த டெசராக்டை வச்சு எஸ்கேப் ஆயிருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அது டிஃப்ரெண்டான என்னோட டைம் லைன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது டூப்ளிகேட்டான ரெண்டாவது டெசராக்டையும் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கும். 2012 கிளம்பின லோக்கி இப்போதைக்கே அகைன் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சார்னா மொத்தம் ரெண்டு டெசராக்டை அவரே உருவாக்குறாரு. ஸோ ரெண்டு டூப்ளிகேட் அவராலேயே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படுது. ஸோ லோக்கியை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து இதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ சிம்பிளாக அந்த 70s எடுக்கப்பட்ட அந்த டெசராக்ட் இப்போதைக்கே மெயின் டைம் லைனில் செட் ஆகி இருக்கு. என் கேம்க்கு அப்புறம் கேப்டன் கொண்டு போய் வெஸ்டாரு. ஸோ அதை தாண்டி 2012 எடுக்கப்பட்ட அந்த டெசராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லோக்கி கிட்ட இருக்கிறது மட்டும் இல்லாமல் லோக்கி மூலமா டிவி கிட்டையும் கிடைச்சிருக்கு. ஸோ மெயின் டைம் லைன்லையும் ஒரு டெசராக்ட் இருக்கு. ஸோ ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் கட் பண்ணப்பட்ட அந்த பிரான்ச்சில் இருந்தும் ஒரு டெசராக்டை இப்போதைக்கு எவிடன்ஸாக டிவியை எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஒரு கேள்வி வரலாம், அதான் அந்த ஆல்டர்னேட் ரியாலிட்டியை அழிச்சிட்டாங்களே, அழிச்சிட்ட அப்புறம் இந்த டெசராக்டும் அழியாதானே. வெல், இந்த டெசராக்ட் சிம்பிளாக எவிடன்ஸ் ரூபா ஆல்ரெடி வந்துருச்சு, டிவியில் தான் இருக்கு. ஆல்டர்னேட் ரியாலிட்டியாக அழிச்சாலும் இந்த டிவியில் டைம் வந்து வித்தியாசமாக இருக்கலாம். ஸோ அந்த டெசராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கல் மாதிரி எந்த ஒரு பவருமே இல்லாமல் சிம்பிளாக இப்போதைக்கு டிவியில் காலாதிகாலமும் இருக்க தான் செய்யும். சரி, அப்போ நம்ம டைம் ஸ்டோன் மட்டும் ஏகப்பட்டு இருக்க மாதிரி காமிச்சாங்களே, ஸோ அதுக்கான காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் பாசிபிலி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கலாம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த டொர்மாவு கூட சண்டை போடும்போது ஏகப்பட்ட டைம் லூப் வந்து கிரியேட் பண்ணுவார், நிறைய டைம் வந்து சாவாரு. ஸோ அந்த செத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிபிலி ஆல்டர்னேட் ரியாலிட்டி வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாக் டைமென்ஷனில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் டாக் டைமென்ஷனும் டிவியை கண்ட்ரோலில் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா பாசிபிலி அந்த ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் உருவாக்கப்பட்ட எல்லா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த டைம் லூப்பும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த டைம் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்க முடியும். அதனால தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டைம் ஸ்டோன் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் டைம் ஸ்டோன் வந்தாலே போதும், அது டைம் கூட விளையாடுறது தான். டைம் கூட விளையாண்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அது வந்து டிஃப்ரெண்டான டைம் லைனை தான் உருவாக்கும். ஸோ டிவியோட வேலையை அந்த டிஃப்ரெண்ட் டைம் லைனை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். ஸோ அதனால தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டைம் ஸ்டோன் ரொம்ப அதிகமாக இருக்கு. அது ஒரு குட்டி டீட்டெயில் கூட சொல்லாங்க, ஏகப்பட்ட டைம் லைனை யாரோ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டோன் வச்சு கிரியேட் பண்ணி விளையாடி இருக்காங்க. ஸோ அதனால ஏகப்பட்ட மல்டிவர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உருவாக்கிருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த பக்கம் டிவியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைம் லைனையும் வந்து சரி செஞ்சுட்டு அந்த பிரான்ச் எல்லாத்தையுமே கட் பண்ணி அதில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த டைம் ஸ்டோனை ஒரு எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இது வெறும் கல்லு தான், எந்த ஒரு சக்தியுமே இல்லாத ஒரு கல்லு தான். ஸோ எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது தான். ஸோ இது ஒரு செம்ம அமேசிங்கான டீட்டெயில், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும். ஸோ கஷ்டப்பட்டு டயக்ராம்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சதா மறக்காம கீழே ஒரு கிரீன் கலர் ஹார்ட் சிம்பிளை போடுங்க, எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ புரியலனா மறக்காம திரும்ப வீடியோவை ரீப்ளை பண்ணி கேளுங்க, மேபி புரியலாம். இதை விட சிம்பிளாக சொல்லணும்னா அந்த 2012 ஃபைட் அப்போ நம்ம ஏன்ஷியன் ஒன் சண்டை போட்டுருப்பாங்களே, ஸோ அவங்ககிட்ட அந்த டைம் ஸ்டோன் இருக்கல, அந்த டைம் ஸ்டோன் எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே டைம் ஸ்டோனோட போயிருந்தா அந்த 2012 அந்த டைம் லைன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோன் இருந்திருக்கும். ஸோ இந்த பக்கம் டிவியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்டு போய் டிவியில் நிறுத்தி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்க அந்த டைம் ஸ்டோனை ஒரு எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணும்போது அது இப்போதைக்கு
லோக்கி டிவிக்கு சொந்தமானதாக மாறிடும். எவிடன்ஸ் ரூமில் ஒரு பவர்ஃபுல் இல்லாத ஒரு விஷயமாக மாறிடும். இது ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணது தான், பட் ப்ரீவியஸாக சொன்ன அந்த டைம் லைன் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ஓகேவாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லோக்கி சீரீஸில் இன்னும் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிரியேட் ஆகும். ஸோ ரொம்ப ஆழமாக யோசிக்காதீங்க, மேலோட்டமாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டைம் லைன் பிடிச்சிருக்கா லோக்கி சீரீஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்க வைக்கல காமப்படுங்க. அண்ட் யா, அந்த பேப்பர் வெயிட்ஸில் உங்களுக்கு எந்த பேப்பர் வெயிட் கிடைச்சா நல்லாயிருக்கும், எனக்கு அந்த சோல் ஸ்டோனை கொடுக்குறா. எத்தனை பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாங்கின அந்த சோல் ஸ்டோன், நம்ம டேபிளில் பேப்பர் வெயிட்டாக இருந்தால் உண்மையிலே நல்லா தானே இருக்கும். ஸோ யா, உங்களுடைய ஃபேவரட் பேப்பர் வெயிட் மறக்க வைக்கல காமப்பட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுக்கிறேன். உங்களை நல்லா வரேன் ஆசமான விளையாட்டு மேம்பட்டு நேரம் இருக்கும். ஹேப் அண்ட் கைஸ் வட்டா.